हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कीस ऑफ विद्या। ना उंग विद्या இன்னைக்கு இந்த வீடியோல நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நடிகை நதியா। 80sல ஒரு கலக்கு கலக்குன நடிகைங்க, குறுகிய காலத்துல நிறைய பட நடிச்சு ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பெற்ற ஒரு குடும்ப பாங்கான ஹோம்லி லுக் கொண்ட ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நதியாவை சொல்லலாம். நதியா பிறந்தது 1966 அக்டோபர் 24ங்க. இவங்க பிறப்பால ஒரு மலையாளி, அதாவது இவங்க அம்மா அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க, இவங்க அப்பா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், அம்மா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. நதியாவோட உண்மையான பேரு ஜரீனா மொய்து. அதுக்கப்புறம் இவங்க சின்ன வயசுலயே கேரளால இருந்து பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இவங்க படிச்சது எல்லாமே பாம்பேல தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தன்னோட கல்லூரி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படுது. ஏன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்த சினிமா வாய்ப்புகள் நிறைய குவிய ஆரம்பிச்சது. இவங்க அறிமுகமான முதல் திரைப்படம் மலையாளத்துல பூவே பூச்சுடவா படம் மலையாளத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த படத்துல தான் முத முத இவங்க நடிச்சாங்க 1984ல. இந்த முதல் படத்திலேயே இவங்க சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி 1986ல பூவே பூச்சுடவா படம் ரிலீஸ் ஆச்சு. நதியா அதில் தான் அறிமுகமானாங்க. ஸோ நடித்த தமிழின் முதல் படத்திலேயுமே சிறந்த நடிகை அப்படிங்கிற அவார்டும் வாங்கினாங்க. ரசிகர்கள் மனதிலையும் என்னைக்கும் இடம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலே நதியா அவர்கள் நிறைய படம் நடிக்க ஆரம்பித்தாங்க. நதியா நடித்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சுங்க. நதியா கொண்ட நதியா ட்ரெஸ்ஸுன்னு நதியாவோட எல்லாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பீக்கில் இருக்கும்போதே 1988ல சிரீஷ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அமெரிக்காவில் தான் 2001 வரைக்கும் இருந்தாங்க. இவங்களுக்கு 1996ல சனம் அப்படின்னு ஒரு டாக்டரும், 2001ல ஜனா அப்படிங்கிற ஒரு டாக்டரும் இவங்களுக்கு அழகான ரெண்டு மகள் இருக்காங்க. இவங்க அமெரிக்காவுக்கு அப்புறம் 2001ல யுனைடெட் ஆஃப் கிங்டம், அதாவது லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. லண்டனில் ஒரு 7 இருந்தாங்க. இப்போ இவங்க கடைசியாக திரும்ப பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகி பாம்பேயில் தான் இப்போ இருக்காங்க. நதியாவோட ரெண்டு டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக நதியா மாதிரியே இருக்காங்கங்க. நதியாவே இன்னுமே பார்த்தா சின்ன வயசு மாதிரியே, இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இவங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நதியா பிடிச்சவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.